குடியது வந்து ஆர்கன் பிளான் பார்ட் 48 ஜென்ரல் மேத்ஸ் 12th ஜென்ரல் மேத்ஸ் வந்து பார்க்குறோம். லாஸ்ட் கிளாஸில் 2.2ல் கொஸ்டின் நம்பர் 1 வரைக்கும் பார்த்தோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 இங்கே கொடுக்கப்பட்டது வந்து ஒரு ஆர்கன் பிளான் கொடுத்துருக்கு. இதில் இந்த வேல்யூ வந்து நம்ம மார்க் பண்ணணும். ரொம்ப எளிமையானது தான். இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா இஜட் ஈக்குவல் டு 3+i. அப்போ இது ஆர்டர்டு பேரை எழுதணுன்னா இந்த ரியல் பார்ட் அப்படிங்கிறது மெய்ப்பகுதி 2, தென் கற்பனை பகுதி 3. ரெண்டாவது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த ஐயை உள்ளே கொண்டு போ. அப்போ 2i+3i2. ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஐ ஸ்கொயர்டினுடைய மதிப்பு -1. அப்போ ஐ ஸ்கொயருக்கு என்னென்னு போடுவோம், -1 அப்படின்னு போடுவேன். இப்போ இங்கே என்ன வரும், -3+2i. எப்பொழுதுமே எழுதுகிறப்போ நம்ம மெய்ப்பகுதியை ஃபஸ்ட்டாகவும் கற்பனை பகுதியை செகண்டாகவும் நம்ம எழுதணும். அப்படி எழுதுனா தான் வந்து ஆர்டர் பேர் வந்து கரெக்டாக எழுத முடியும். அப்போ இந்த இடத்துல ஆர்டர் பேர் என்ன, -3, 2 அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ இதை இங்கே மார்க் பண்ணுறோம். இங்கே 2, 3 இல்லையா, ஸோ 2, 3னால் இது வந்து எக்ஸில் 2, தென் ஒய்யில் 3. எக்ஸில் லைன் எல்லாம் போட்டு ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இஜெட் வந்து 2, 3. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணியிருக்கோம். அடுத்தது -3, 2. -3ங்கிறது எங்கே இருக்குது, இந்த இடத்துல. தென் 2 அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். ஸோ இது வந்து -3, 2. இது வந்து இஜெட் வேல்யூ. தென் இஜெட்டில் ஐஇஜெட்டா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, இஜெட் ஆர் ஐஇஜெட், ஐஇஜெட் இல்லையா. ஸோ ஐஇஜெட் ஈக்குவல் டு திஸ் ஒன், ஐ சரியாக தெரியல, ஐஇஜெட். ஸோ கமிங் டு த செகண்ட் கொஸ்டின், செகண்டில் -iz இருக்கு. இது ஆக்சுவலாக +iz என்ன ஆன்சரோ அப்படியே ரிசீவ் சைனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். +iz என்ன வருது, -3, 2 வருதா. அப்போ -iz 3, -2 அப்படியே ஆர்டர் பேர் வந்து 3, -2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன, -iz தென் -iz செகண்ட் வந்து -iz. இஜெட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, இஜெட் ஈக்குவல் டு 2+3i இல்லையா. ஸோ 2+3i -iz தான் இங்கே ஏற்கனவே எழுதியிருக்கிறோமே. சரி வேண்டாம், ஒர்க் அவுட் பண்ணியே பார்த்துக்கலாம். ஸோ i பிராக்கெட் இஜெட்டுக்கு 2+3i. ஸோ 2+3i -i உள்ளே கொண்டு போனீங்கன்னா -2i, தென் -3i2. ஸோ 2+3i -2i இது எங்கே வரும், -1 அப்படின்னு வரும். இது ஸோ 2 இது இங்கே என்ன வரும், 1i இல்லையா. தென் --+ ஸோ 5+1i. அப்போ இதை வந்து நம்ம ஆர்டர் பேராக எழுதணும். ஆர்டர் பேரை எழுதுறோம்னா 5, 1. அப்போ 5, 1 நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம், இங்கே 5 இல்லையா, இந்த இடத்துல சரியாக இது பண்ணல, 5 இந்த இடத்துல 1. ஸோ இந்த 1க்கு நேராகவும் இங்கே 5 இருக்குது, இதுக்கு நேராகவும் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் 5, 1. இது என்னது, இஜெட் -iz. அடுத்தது இங்கே -iz 3, -2. 3 எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. -2 வந்து இங்கே கீழே, இங்கே 1, இந்த இடத்துல -2. ஸோ 3, -2 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் 3, -2. இங்கே இது என்னது, -iz. ஸோ -iz ஈக்குவல் டு 3, -2. ஸோ ஆர்கன் பிளேனில் மார்க் பண்ணுறதுங்கிறது சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆர்டர்டு பேரை மாற்றி இந்த ஆர்கன் பிளான்ல நம்ம மார்க் பண்ணுவோம்.